Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படினா எலக்ட்ரான் உமிழ்வு மற்றும் அதன் வகைகள். இங்கிலீஷ்ல எலக்ட்ரான் எமிஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படினு சொல்வாங்க. எப்ப எலக்ட்ரான்கள் உமிழப்படும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். எந்த எலக்ட்ரான்கள் அப்படினா ரெண்டு வகையான எலக்ட்ரான்கள் இருக்கு. ஒன்னு அணுக்கருவோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், கட்டுப்பாடு உள்ள எலக்ட்ரான்கள். இன்னொன்னு அணுவினுடைய வெளிப்புற கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள். சோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கட்டுரா எலக்ட்ரான்கள், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். இந்த கட்டுரா எலக்ட்ரான்களுடைய உமிழ்வை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? சி, ஃபர்ஸ்ட் ஒரு உலோகத்தை எடுத்துப்போம் இல்லையா. ஒரு உலோகம் எக்ஸாம்பிள் வந்து இரும்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அது ஃபெரஸ் எஃப்இ அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இரும்பு அப்படின்னா ஒவ்வொரு பொருட்களும் எதனால் ஆனது, அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு பொருட்களும் அணுக்கள் என்கிற துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப இதுல நிறைய அணுக்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அணுக்கள் இல்லையா, கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும். சரி, சோ இந்த அணுக்கள் எல்லாமே எந்த வகையை சேர்ந்தது, இரும்பு ஃபெரஸ் வகையை சேர்ந்தது. ஏன்னா இது வந்து இரும்பு துண்டு. அப்ப இரும்பு அப்படின்னா அதனுடைய அணு எண் என்ன படிச்சிருப்பீங்க இல்லையா. சோ அணியன் நிறையன் படிச்சிருப்பீங்க இல்லையா. அணியன் எவ்வளவு, 26, நிறையன் வந்து பாத்தீங்கன்னா 56. அப்ப 26ங்கிறது புரோட்டான்களின் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். அணு என்னாலும் புரோட்டான்களின் எண்ணிக்கைனா சமம். ஆனா ஒரு அணுக்குள்ள எத்தனை புரோட்டான்கள் இருக்குதோ அதுக்கு சமமான எலக்ட்ரான்கள் இருக்கும். அப்படின்னா 26 எலக்ட்ரான்கள் இருக்கும். சரியா? சரி, இப்ப என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு உலோகத்தை எடுத்துக்கிட்டாலும் அறை வெப்பநிலையில அந்த உலோக பரப்புல வந்து நிறைய கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இதுல நிறைய இந்த மாதிரி நிறைய அணுக்கள் இருக்குன்னு சொன்ன எல்லா அணுக்களும் ஒரே அளவுல தான் இருக்கும். அது நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும்னு கேட்க கூடாது. கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும், ரொம்ப நெருக்கமா இருக்கும். சோ இது வந்து நான் அந்த கேப் எதுக்காக விட்டுருக்கேன், ஒவ்வொரு அணுவையும் தனித்தனியா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் அது கேப் விட்டுருக்கு. சரி, இந்த கேப் எல்லாம் அங்க இருக்காது, ரொம்ப நெருக்கமாக இருக்கும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோங்க. இப்ப இதுல ஒரு அணு எடுத்துக்கிறேன் சரியா, இந்த அணு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த அணுனுடைய மையத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், அணுக்கரு இருக்கும் கரெக்டா. சோ அதை நம்ம கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோம். சோ இது அணுக்கரு. இந்த அணுக்கருவுக்குள்ள என்னதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். நியூட்ரானுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மின்சுமை அற்றது. அதனால இந்த அணுக்கருவனுடைய மின்சுமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புரோட்டானின் மின்சுமை எதுவோ அதுதான் இதனோட மின்சுமை, அதாவது நேர் மின்சுமை. சரியா? ஓகே, அப்ப அணுக்கரு நேர் மின்னூட்டம் கொண்டது. இந்த அணுக்கரு சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கூடுகள் இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். இது வந்து கே கூடு, இது எல் கூடு, அடுத்தது இல்லையா எம் கூடு. அப்ப கூடுகளின் எண்ணிக்கை எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை பொறுத்துதான். சரியா? இப்ப படிச்சிருப்பீங்க, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பீங்க, 2n² அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும். அதாவது n=1னா முதல் கூடு, முதல் கூடு வரும்போது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இங்க என்னது, எதுக்கு ஒன் போட்டா 1² 1, 1 × 2 2, அப்ப எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2. இரண்டாவது கூடு n=2 இருந்துச்சு அப்படின்னா அதுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும், அப்ப இங்க 2 போட்டா 2² 4, 4 × 2 8, 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். n=3னா இங்க 3 போட்டா 3² 9 இல்லையா, 3 × 3 9 × 2 18. சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் கரெக்டா. அப்ப முதல் கூடுங்கிறது கே கூடுல 2 எலக்ட்ரான்கள் இருக்கும். சரியா? சோ அணுக்கர் எங்க இருக்கும், மையத்துல கரெக்டா பாத்துக்கோ, இந்த இடத்துலதான் இதுக்குள்ளதான் புரோட்டான் நியூட்ரான் இருக்கக்கூடியது. அப்ப கே குள்ள 2 எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா, ஒண்ணு இந்த மாதிரியும் இன்னொன்னு இந்த மாதிரி இருக்கலாம், இல்ல இங்கேயோ இங்கேயோ இந்த மாதிரி இருக்கும் கரெக்டா. அதே மாதிரி எல் கூட்டுல எத்தனை இருக்கும் அப்படின்னா 8 இருக்கணும் கரெக்டா. சோ இதுல வந்து எத்தனை இருக்கும், 8 கரெக்டா. வந்து ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும் இல்லையா, 1 2 3 4 5 6 7 8, அது நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சரியா. அதே மாதிரி எம் கூட்டுல 18 இருக்கணும். ஆனா இரும்ப பொறுத்த வரைக்கும் 18 வராது. ஏன் அப்படின்னா ஒரு அணுவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 26 தான். அப்ப 2 + 8 10, ஆல்ரெடி முடிஞ்சு போச்சா.
இனி இந்த 26ல 10 போச்சு இந்த மீதி எவ்வளவு 16 தான் இருக்கு அப்ப 18 வராது 18 இருக்கணும் ஆனா 16 தான் இருக்கு அப்ப இது முழுவதும் நிரப்பப்படாத என்ன சொல்லலாம் வகை கூடு அப்படினு சொல்லலையா முழுவதும் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படாத கூடு அப்ப இதுக்கு அடுத்து கூடு இருந்தால அதுல என்ன இருக்காது எலக்ட்ரான்கள் இருக்காது அதனால இந்த கூட்டில இருக்கிற எலக்ட்ரான்கள் என்ன சொல்லுவோம் அப்படினா இணை திறன் எலக்ட்ரான்கள் அப்படினு சொல்லுவோம் அதாவது இந்த எலக்ட்ரான்கள் தான் கட்டுரா எலக்ட்ரான்கள் அப்படினு சொல்லுவோம் அப்ப அணுக்கருவோட நெருக்கமா இருக்கக்கூடியது கே கூடு எல் கூடு இந்த ரெண்டு கூட்டில இருக்கக்கூடிய 2 + 8 10 எலக்ட்ரான்கள் எப்படி இருக்கும் கட்டுப்பாடு இருக்கும் கட்டுப்பாடு உள்ள எலக்ட்ரான்கள் வெளிப்புற கூடு சோ அப்ப இந்த கூட்டில இருக்கிற எலக்ட்ரான் அணுக்கருவோட எப்படி இருக்கு தளர்வான பிணைப்புல இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்களை வந்து இணைதிறன் அல்லது கற்றா எலக்ட்ரான்கள் சொல்லும் இந்த கற்றா எலக்ட்ரான்கள் தான் அறை வெப்பநிலையில இந்த வெளியே இந்த இடத்துல வந்து சுத்திட்டு இருக்கும் அங்க இங்கோ தார்மாரா சுத்திட்டு இருக்கும் கரெக்டா இப்ப பாருங்க அப்ப ஒரு அணுல இரும்பு அணு இருக்கு இல்லையா ஃபெரஸ்ல 16 கற்றா எலக்ட்ரான்கள் வெளிப்புற கூட்டில இருக்கு அப்படினா இதுல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு அப்ப ஒரு அணுக்கு 16 கற்றா எலக்ட்ரான்கள் அப்படினா எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரப்புல அங்க இங்க ஓடிட்டே இருக்கும் ஆனாலும் பரப்ப விட்டு அது வெளியேறாது ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றல் இருக்கும் ஆனா அந்த ஆற்றல் அணுக்கருவினுடைய ஆற்றலை விட அதிகமா இருக்காது இருந்தாதான் வெளியேறும் இப்ப எக்ஸாம்பிள் அணுக்கருங்கிறது அணுவை பொறுத்த வரைக்கும் அனைத்து எலக்ட்ரான்களுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது எக்ஸாம்பிள் நம்ம வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தான் நமக்கு வந்து ஆற்றலை தர்றாங்க சாப்பாடா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் கரெக்டா எஸ் சோ அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒண்ணு சொல்ற பேச்ச கேக்குற பசங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்பா அம்மா கூட நெருக்கமா இருப்பாங்க அதாவது அணுக்கருவோட நெருக்கமா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க எத்தனை இருக்கு 2 + 8 10 எலக்ட்ரான்கள் இன்னொரு வகை சொல்ற பேச்ச கேட்காம வெளியே சுத்துற பசங்க அதாவது 16 எலக்ட்ரான் இருக்கு அவங்க இருந்தாலும் அந்த பசங்க மேல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க அவங்கள தன்னோட கவர்ச்சியில வச்சுட்டே இருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த உலோக பரப்புல சுத்திட்டு இருக்கக்கூடிய கற்றா எலக்ட்ரான்களை இந்த அணுக்கரு தன்னோட கவர்ச்சியிலேயே வச்சுக்கோ கவர்ச்சி விசையில வச்சுக்கோ வெளியே விடாது எப்ப வெளியே விடுவோம் அப்படின்னா தன்னோட ஆற்றலை விட கற்றா எலக்ட்ரான்களுடைய ஆற்றல் அதிகமா இருந்துச்சுன்னா வெளியே விடும் இதே இப்ப அப்பா என்ன பண்ணுவாங்க வெளியே சுத்திட்டு இருக்கிறவன வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு எப்ப வந்து அவனால சாதிக்க முடியும் நம்மள விட அவனுக்கு வந்து அந்த என்ன இருக்கு எபிலிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விடுவாங்க சரி அதே மாதிரிதான் இங்கே ஓகேவா அப்படி உலோக பரப்பு இந்த கற்றா எலக்ட்ரான்களை வெளியே விடாது ஓகே சோ அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு அரணா செயல்படுது ஓகே அப்ப அந்த உலோக பரப்புக்கு ஒரு மின்னழுத்த அரண் இருக்கு அத பரப்பு அரண் சொல்லுவாங்க இப்ப பரப்பு அரண் அரண்ட கோட்டை தடுப்பு அதோட வேற என்ன கற்றா எலக்ட்ரான்களை உலோக பரப்புல இருந்து வெளியேற விடாம தடுக்கக்கூடிய அந்த மின்னழுத்த அரணுக்கு என்ன பேரு பரப்பு அரண் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இது மேல கதிர்வீச்சை விளைவிக்கிறோம் எக்ஸாம்பிள் மின்காந்த அலைகள் யூவி கதிர்களா இருக்கலாம் காமா கதிர்களா இருக்கலாம் யூவி அப்படின்னா புறவுதா கதிர்கள் காமா கதிர்கள் அப்படின்னா தெரியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகச்சிவப்பு கதிர் இருக்கு அப்புறம் வந்து என்னது கண்டொரு ஒளி இருக்கு இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் எக்ஸ் கதிர்கள் இருக்கு இல்லையா ஓகே எக்ஸ் இப்படி சொல்லலாம் சோ அப்ப இது விழும்போது என்ன பண்ணும் அப்படின்னா விழும்போது அந்த தன்னுடைய ஆற்றலை யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த வெளிப்புற கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அதாவது உலோக பரப்புல இருக்கக்கூடிய கற்றா எலக்ட்ரான்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கும் இந்த ஆற்றலை வாங்கும் போது அந்த கற்றா எலக்ட்ரான்களுடைய ஆற்றல் என்னாகும் இந்த அணுக்கரோட ஆற்றலை விட அதிகமாகும் எப்ப அப்படி அதிகமாகுதோ அப்ப அந்த எலக்ட்ரான்கள் வெளியே உமிழும் இதுக்கு பேரு தான் எலக்ட்ரான் உமிழ்வு கரெக்டா அப்ப எப்ப கற்றா எலக்ட்ரான்களுடைய ஆற்றல் மின்காந்த அலையின் மூலமா அதிகரிக்குதோ யாரை விட அணுக்கருவோட அதிகரிக்குதோ அப்ப அதனுடைய மின்னழுத்த அரணை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் சரியா சோ இந்த நிகழ்வுக்கு என்ன பேரு எலக்ட்ரான் உமிழ்வு சரி இதுல வெளியேற்ற ஆற்றல் அப்படின்னா விழுந்த ஆற்றல் எலக்ட்ரானை வெளியேற்றுறதுக்கு தானே யூஸ் பண்ணியிருப்பேன் சோ அதனால அதுக்கு பேரு வெளியேற்ற ஆற்றல் அப்ப வெளியேற்ற ஆற்றல் வரையறு அப்படின்னு கேட்டா என்ன எழுதணும் குறைந்தது ஒரு எலக்ட்ரானையாவது வெளியேற்றுறதுக்கு தேவையான சிறும ஆற்றல் அதுக்கு பேர் தான் வெளியேற்ற ஆற்றல் என்ன ஆற்றல் எழுதலாம் இல்லையா வெளியேற்று ஆற்றல் சோ என்ன லெட்டர் அப்படின்னா ஃபைவ் நாட்
இதுக்கு அலகு இருக்கு எலக்ட்ரான் வோல்ட் அப்படினு சொல்லுவோம் 1 ev அப்படினா 1.602 into 10 power minus 19 joule ஓகே எஸ் ஏனி விஷயத்துக்கு வரோம் மேம் வெளியே சார்ட்ல பத்தி நான் இங்க வந்து சொல்லிட்டேன் சரி இப்ப முதல்ல என்ன சொன்னேன் இந்த அலைகள் விழாம இருந்தாலும் பரப்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு வந்து ஒரு சிறும ஆற்றல் இருக்கும் அப்படினு சொன்னேன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது உள்ளறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானுடைய ஆற்றல் இல்லையா ஒரே ஒரு எலக்ட்ரானுடைய என்னது ஆற்றல் எக்ஸாம்பிளுக்கு 0.5 எலக்ட்ரான் வோல்ட் வெச்சுப்போம் கரெக்ட்டா இனி இந்த அணுக்களுடைய ஆற்றல் 3 எலக்ட்ரான் வோல்ட் வெச்சுப்போம் அப்ப 3 எலக்ட்ரான் வோல்ட் இதுக்கு சமமா இருக்கணும் இல்லனா இதை விட அதிகமா இருந்தா தான உமிழப்படும் அப்ப அணுக்களுக்கு அணுக்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் வோல்ட் அப்ப இந்த எலக்ட்ரானுக்கு இனி எவ்வளவு தேவைப்படுது இனி 2.5 வேணும் அப்பதான் 2.5 ஆல்ரெடி எலக்ட்ரானுக்கு இருக்குறது 0.5 சேர்த்து என்ன ஆகும் 3 ஆகும் அப்ப தேவைப்படக்கூடிய வெளியேற்ற ஆற்றல் 500 மதிப்பு 2.5 எலக்ட்ரான் வோல்ட் இதுதான் சிறும ஆற்றல் ஓகே எஸ் இனி இந்த எலக்ட்ரான் உமிழ்வுல வந்து எத்தனை வகைகள் இருக்கு எப்படி எல்லாம் உமிழ்வு நடக்கும் அப்படிங்கறத நம்ம தெளிவா பாப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வெப்ப அயனி உமிழ்வு என்ன பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு உலோகம் இரும்புன்னு வச்சுக்கோங்க ஒரு உலோகத்தை இப்படி எடுத்துக்கிறேன் சோ இந்த மாதிரி கூட நீங்க ஸ்டைலா வரையலாம் இல்லையா சரி சோ இது ஒரு உலோகம் அதுல என்ன இருக்கும் கோடிக்கணக்கான கற்றோ எலக்ட்ரான்கள் இப்படி இருக்கும் பரப்புல சோ இதனுடைய ஆற்றல் குறைவு எப்ப இதுக்கு ஆற்றல் அந்த அணுக்கருவோட அதிகமா இருக்குதோ அப்ப என்ன பண்ணும் இந்த எலக்ட்ரான்கள் உமிழப்படும் அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா வெப்ப ஆற்றல் வடிவில நான் என்ன பண்றேன் ஒரு ஆற்றலை கொடுக்குறேன் வெப்ப வடிவில இல்லையா அப்ப என்ன பண்ணணும் இந்த இடத்தை வெப்பப்படுத்த போறேன் சோ இந்த மாதிரி ஹீட் பண்றேன் அப்ப என்ன ஆற்றல் கொடுக்குறீங்க வெப்ப ஆற்றல் சரியா வெப்ப ஆற்றல் கொடுத்த உடனே இந்த கற்றோ எலக்ட்ரான்களினுடைய என்னது ஆற்றல் அதிகரிக்குது அப்ப என்ன ஆகும் இந்த பரப்புல அந்த பரப்போட அல்லது பரப்புல இருக்கக்கூடிய என்னது அணுக்கருவோட ஆற்றலை விட அதிகரிக்கும் போது எலக்ட்ரான்கள் என்ன ஆகும் கற்றோ எலக்ட்ரான்கள் உமிழப்படும் சொல்லி படிச்சிருக்கீங்க அப்படி எலக்ட்ரான்கள் இந்த பக்கமோ அல்லது இங்கேயோ இல்லையா எல்லா திசையிலையோ எலக்ட்ரான்கள் உமிழப்படும் சோ இதெல்லாம் எலக்ட்ரான்கள் தான் சோ இந்த மாதிரி அனைத்து திசைகளையும் உமிழப்படும் சோ இந்த உமிழ்தலுக்கு என்ன பேரு வெப்ப அயனி உமிழ்வு அப்ப வெப்பாற்றல் கொடுக்கும் போது இங்க அயனியாக்கத்தின் காரணமா கற்றோ எலக்ட்ரான்களுடைய ஆற்றல் அதிகரிக்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பரப்பை விட்டு வெளியேறுது சரியா சோ இது ஒண்ணு இது வந்து எக்ஸ்கதர் குழாய் எலக்ட்ரான் நுண்ணோக்கி சோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து யூஸ் பண்றாங்க சோ இன்னொன்னு கூட இருக்கு என்ன அப்படின்னா ஒரு மின்கலன் எடுத்துப்போம் பிளஸ் மைனஸ் சோ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இழை சோ இந்த மாதிரி ஒரு மின் இழை சோ நீட்டா வரைஞ்சோம் அப்படின்னா சோ இந்த மாதிரி சுருள் வடிவுல இருக்கக்கூடிய ஒரு இழை இப்ப இதை சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இதுல மின்னோட்டம் பாய ஆரம்பிக்கும் கரெக்டா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அயனி ஆகும் சூடாகும் ஏன்னா அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனது அந்த அணுல வந்து கற்றா எலக்ட்ரான்கள் நிறைய இருக்கும் இப்ப இது சூடாகும் போது வெப்பாற்றலின் காரணமா அந்த கற்றா எலக்ட்ரான்களினுடைய ஆற்றல் அதிகரிக்கும் இப்ப இந்த கற்றோ எலக்ட்ரான்கள் பரப்ப விட்டு இப்படி வெளியேறும் இதெல்லாம் கற்றோ எலக்ட்ரான்கள் கரெக்டா அப்ப இங்க நடக்கிறது என்னது வெப்ப அயனி உமிழ்வு இது ஒண்ணு அப்ப இந்த நிகழ்வின் மூலமா எலக்ட்ரானை உமிழ வைக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா புல உமிழ்வு ஃபீல்ட் எமிஷன் சொல்லுவோம் புலம்னா மின்புலம் காந்தப்புலம் ரெண்டு இருக்கு இல்லையா என்ன படிச்சிருப்பீங்க எலக்ட்ரான்கள் அதாவது மின்னோட்டம் பெற்ற துகள்கள் மின்புலத்தாலும் காந்தப்புலத்தாலும் விலகல் அடையும் அப்படின்னு படிச்சிருக்கீங்க சரியா புல உமிழ்வு எப்படின்னு பாப்போமே சோ நான் வந்து மின்புலத்தை தான் எடுத்துக்க போறேன் அதாவது ஒரு தகடு அதாவது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் மின் தேக்கி அப்படின்னா ரெண்டு தகடுகள் இருக்கும் ஒன்றுக்கு வந்து இணையா இருக்கும் இது ஒரு தகடு இன்னொரு தகட நான் இந்த இடத்துல வைக்கிறேன் ஒரே அளவு அப்ப இதுல எத்தனை எதிர் மின்னூட்டங்கள் இருக்குதோ அத்தனை நேர் மின்னூட்டங்கள் இங்க இருக்கும் அப்ப மின்னூட்டங்களினுடைய எண்ணிக்கை நீங்க அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா மின்புலத்தினுடைய மதிப்பு என்ன ஆகும் அதிகரிக்கும் இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு உலோகத்தை வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு உலோகம் அந்த உலோகத்துல என்ன பாருக்கு படிச்சிருக்கீங்க உலோகத்துல
நிறைய கற்றோ எலக்ட்ரான்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு சரியா எஸ் இப்ப மின்புலம் வந்து இதுல செயல்படும் மின்புலத்தினுடைய திசை என்னது நேர் மின்னோட்டத்தில் துவங்கி எதிர் மின்னோட்டத்தில் முடிவடையும் அப்ப இங்க இருந்து இப்படி போகும் இதுதான் மின்புலத்தினுடைய திசை கரெக்டா இப்படி வரும் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மின்புலம் கொடுக்கும் போது இந்த கற்றோ எலக்ட்ரான்களினுடைய ஆற்றல் அதிகரிக்குது அந்த நேரம் இது பிளஸ்ஸா கற்றோ எலக்ட்ரான்கள் மைனஸா ரெண்டு பேருக்கிடையில என்னது கவர்ச்சி விசை கவர்ச்சி விசையின் காரணமா இங்க இருந்து கற்றோ எலக்ட்ரான்கள் இந்த திசையில வெளியே வரும் அப்ப இதெல்லாம் கற்றோ எலக்ட்ரான்கள் கரெக்டா இந்த திசை அப்படின்னு சொல்லலாம் புரியுதாப்பா அப்ப இந்த தகடில இருக்கக்கூடிய நேர் மின்னோட்டம் இந்த கற்றோ எலக்ட்ரான்கள் என்கிற எதிர் மின்னோட்டத்தை கவருது மின்புலத்தினால கவர்ச்சி விசையின் காரணமா கவரும் போது இதுல இருக்கக்கூடிய கற்றோ எலக்ட்ரான்கள் பரப்ப விட்டு வெளியேறுது சோ இந்த உமிழ்தலுக்கு என்ன பேர் அப்படின்னா புல உமிழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளி மின் உமிழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இதேதான் நம்ம இங்க பார்த்ததுதான் சோ ஃபர்ஸ்ட் ஒரு உலோக பரப்பை எடுத்துக்கிறோம் இதுல என்ன இருக்கும் நிறைய இணைதரன் எலக்ட்ரான்கள் அதாவது கற்றா எலக்ட்ரான்கள் நிறைய இருக்கும் வெளிப்புற கூட்டுல இருக்கிற எலக்ட்ரான்கள் ஆற்றல் குறைவு அதனால பரப்பை விட்டு வெளியேறாது இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இதுல கதிர்வீச்சு விளைவிக்கிறீங்க எப்படி எந்த பக்கம் வேணாலும் விளைவிக்கலாம் கதிர்வீச்சு என்ன இருக்கும் யூவி கதரா இருக்கும் காமா கதரா இருக்கும் எக்ஸ் கதரா இருக்கும் அதாவது இதெல்லாம் மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்க எழுதலாம் மின்காந்த அலைகள் அல்லது மின்காந்த கதிர்வீச்சு சரியா சோ விழுந்தவுடன் என்ன ஆகும் அதோட ஆற்றல் கற்றோ எலக்ட்ரான்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகுது கொடுக்கப்படுது இப்ப கற்றோ எலக்ட்ரான்களுடைய ஆற்றல் அதுல இருக்கக்கூடிய அணுக்கரனுடைய ஆற்றலை விட அதிகமாகும் போது இந்த கற்றோ எலக்ட்ரான்கள் பரப்ப விட்டு இப்படி வெளியேறுது சோ அப்ப இது நடக்கிறது இந்த கதிர்வீச்சுனால கதிர்வீச்சுனா ஒளி அதனாலதான் ஒளியினால மின்னூட்டங்கள் அதாவது கற்றோ எலக்ட்ரான்கள் உமிழப்படுது சோ இது ஒளி மின் உமிழ்வு அப்படின்னு சொல்லுவோம் இனி நாலாவது ஒண்ணு ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை உமிழ்வு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இதே மாதிரியான ஒரு உலோகம் தான் சோ உலோக பரப்புல என்ன இருக்கும் நிறைய கற்றா எலக்ட்ரான்கள் இருக்கும் அதாவது முள்ள முள்ளால எடுக்கிறது அதாவது என்ன அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற கற்றா எலக்ட்ரான்களை வெளியேற்றுறதுக்கு நம்ம அதே மாதிரி எலக்ட்ரான்களே பயன்படுத்துறோம் என்ன பண்றோம் அப்படின்னா அதிவேக எலக்ட்ரான்களை இதுல விளைவிக்கிற அதிவேக எலக்ட்ரான்கள் இங்க வருது இதுல விழும்போது என்ன ஆகும் மோதலின் காரணமா இந்த எலக்ட்ரான்கள் தன்னோட ஆற்றலை இது என்ன எலக்ட்ரான்கள் அதி வேக எலக்ட்ரான்ஸ் சரியா அதிவேக எலக்ட்ரான்கள் இதுல வந்து விழும்போது அந்த கற்றோ எலக்ட்ரான்களுக்கும் அதிவேக எலக்ட்ரான்களுக்கும் இடையே என்ன அது மோதல் உருவாகுது ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில விரட்டு விசை ரெண்டுமே மைனஸ் அப்ப மோதலின் காரணமா அதிவேக எலக்ட்ரான்கள் தன்னோட ஆற்றலை யாருக்கு கொடுக்குது கற்றோ எலக்ட்ரான்களுக்கு கொடுக்குது இப்ப கற்றோ எலக்ட்ரான்களுடைய ஆற்றல் அதிகரிக்குது இது பரப்ப விட்டு இப்படி வெளியேறுது வெளியேறும் எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்ஸ் கரெக்டா சோ இது வந்து முதல் நிலை கதிர்வீச்சினால வெளியேறுது இது அதிவேக எலக்ட்ரான்களினால வெளியேறுது எலக்ட்ரான்கள் சோ அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது இரண்டாம் நிலை உமிழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய நிகழ்வுகளை நம்ம சொல்லலாம் எதுக்கு எலக்ட்ரான் உமிழ்வுக்கு கரெக்டா இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி கண்டிப்பா எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அலகுல இருந்து நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ